நம்ம நிப்டியோட அடுத்த லெவல் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சிருக்கு. அது இல்லாம வந்து எஸ்டர்டே இந்த க்ளோஸ் எல்லாம் தாண்டி பிரேக் அவுட் நடந்திருக்கு. மேபி நாளைக்கு வந்து ஒரு சைடேஸ் மார்க்கெட்டா இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் இதை வந்து பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு குயிக்கா அடுத்த ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஆகி மறுபடியும் வந்து இந்த ஆனா ப்ரைஸ் ஃபால் ஆகுறத பாத்தீங்கன்னா ஒன் லெக் டவுன். இப்ப பாத்தீங்கன்னா இது விட்டுருங்க, இந்த லெக்கு ஒரு லெக்கு. ஏன்னா இப்போ இது அதாவது வந்து இந்த நம்மளுக்கு வந்து ஹையர் ஹை கிரியேட் ஆகல, லோ வந்து லோவர் லோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லெக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு லெக்கு அதே சைஸ்ல கிரியேட் ஆனால் கூட நம்மளுக்கு ஈஸியா வந்து இந்த இந்த அக்கோமடேஷன் ஏரியா வந்து ரீச் பண்றதுக்கு ஈஸியா சான்சஸ் அதிகம். அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபாலோ ஆகுறது பாத்தீங்கன்னா எல்லா ரெட் கேண்டிலுமே நல்ல பெரிய பெரிய கேண்டலா இருக்கு. நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி இப்போ கிரீன் கேண்டல் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தா இல்லை, பட் ரெட் கேண்டல் கிரியேட் ஆகும்போது நல்ல ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இது வந்து கிராஷான்னு பார்த்தா கிராஷ் எல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு மார்க்கெட் கரெக்ஷன். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து லாங் போறதுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்ல ஸ்டாக்ஸா பார்த்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் வந்து நம்மளுக்கு இந்த இதையும் பிரேக் ஆகுது, இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்து வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கு. 15,000 கீழே போக வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இதுலயே வந்து நமக்கு இங்கேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுமானா இங்கிருந்து ரிவர்ஸ் ஆக ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஏன்னா பாத்தீங்கன்னா கேண்டிலோட சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸா இருக்கு. நான் இதுவே வீக்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த நம்மளுக்கு வந்து எங்கேயுமே வந்து ஒரு மொமெண்டம் குறையல, மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு அடுத்த லெவல் வந்து 15,600 தான் அடுத்த லெவல். அடுத்த லெவல்ல வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்த சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 15,000. நிப்டி வந்து இதுதான் ஸ்டேட்டஸ். ஸோ பேங்க் நிப்டி பார்ப்போம். பேங்க் நிப்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட சப்போர்ட் சோன்ல தான் இருக்கு. பட் நம்ம வீக்லி கேண்டில்ல பார்க்கும்போது இது வந்து ஸ்ட்ராங் டவுன் கேண்டிலா இருக்கு. ஸ்டில் இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நமக்கு, ஐ மீன் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 32,100, அது வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். இது வந்து ஆல் டைம் ஹையோட ஸ்ட்ராங் சப்போர்ட். அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல பிரேக் அவுட் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே போறதுக்கு வந்து மார்க்கெட் வந்து விட மாட்டாங்க. இங்க வந்து அக்குமுலேஷன் நடக்கும். ஸோ மார்க்கெட்டுங்கிறது ரிவர்ஸ் ஆகலாம். பேங்க் நிப்டி பொறுத்த அளவுக்கு இதுதான் ஸ்டேட்டஸ். இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 34,000 வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஏரியா தான். இந்த நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிற ஏரியா தான். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மேபி சேக் அவுட் கேண்டல் மாதிரி கிரியேட் ஆயிட்டு 32,100 ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த ரிவர்சல் வந்து நம்மளுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்.